பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று சென்னை வருகை. ஏற்பாடுகள் தீவிரம். இன்று சென்னையில் லைட் ஹவுஸ், பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல இடங்களில் போக்குவரத்து மாற்றம். வாகன ஓட்டிகள் ஒத்துழைக்குமாறு சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். வரும் 12ஆம் தேதி கவர்னர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிக்கை. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தரப்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். OPS அறிவிப்பு. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம். கொரோனா வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். தொடர் விடுமுறை நாட்கள் என்பதால் திருப்பதி மலைக்கு குவிந்த பக்தர்கள். 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். பேனா நினைவு சின்னம் அமைக்க ஒப்புதல் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக பொதுப்பணித்துறை கடிதம். இப்போதும் சொல்கிறேன், பேனா நினைவு சின்னம் வைத்தால் நான் உடைப்பேன். சீமான் பரபரப்பு பேச்சு. ஆளுநர் பொது சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார். இயக்குநர் ப. ரஞ்சித் ஆதங்கம். தமிழகத்தில் எங்குமே நிலக்கரி சுரங்கம் கூடாது. அன்புமணி ராமதாஸ் விருப்பம். உலகில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களின் பட்டியல் நடிகர் ஷாருக் கான் முதலிடம். இந்தியாவில் 6000 தாண்டிய கொரோனா பாதிப்பு. கேரளா மகாராஷ்டிராவில் உச்சம். அசாம் மாநிலம் கசிரங்கா தேசிய பூங்காவில் யானைகள் திருவிழா தொடங்கி வைத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. மும்பை சென்னை அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.